அம்மாவுடைய அரசு 2011 2016 வரை இந்த குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 21,968 கோடி. இது 2016 வரை. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஏறத்தால் பார்த்தீங்கன்னா இந்த 2019 வரை 15,838 கோடி ரூபாய். ஆக 37,806 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு இன்றைக்கி நகர்ப்புறம் கிராமப்புற மக்களுக்காக இந்த குடிநீர் திட்டத்திற்காக இந்த தொகை செலவழித்திருக்கிறது. ஆனால் திமுக 2006 to 2016 வரை அவங்க ஒதுக்கிய நிதி எவ்வளோ தெரியுமா? வெறும் 7,280 கோடி தான். 5 ஆண்டுகளில் ஒதுக்கின திமுகவுடைய நிதி, நாளைக்கு போராட்டம் நடத்துகிற திமுக அவங்க காலத்தில் செலவழித்த தொகை 7,280 கோடி மட்டும்தான். அவங்கள காட்டில் 8,000 கோடி இன்றைக்கி 37,806 கோடி பெருசா, 7,880 கோடி பெருசா என்பதை நீங்கள் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்பது இந்த நேரத்தில் தெரியும். அது சும்மா மக்கள் என்ன, அதாவது அவங்க போராட்டம், இது போராட்டம் தேவையா? இன்னைக்கு போராட்டமே தேவையில்லை. இதெல்லாம் மக்கள் மாதிரி இவர் சொன்னார்ல, போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணாரு, ஊராட்சி கிராம சபை கூட்டம் போய் நடத்தினாரு. கிராம சபை கூட்டம் நடத்தினால என்ன நன்மை கிடைச்சது? இந்த கட்சிக்கு விளம்பரம் கிடைச்சது. ஸ்டாலினுக்கு என்ன பெரிய தலைவராக மதிக்கப்படுறாரா? நீ நல்ல யோசனை, இந்த வெற்றி ஸ்டாலினுக்காக கிடைத்ததா? முழுக்க முழுக்க இல்லை, இது ஒரு அலையில் வந்தது. அவருக்கே தெரியும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய. நம்முடைய வைகை குடிநீர் வந்து 4 நாளைக்கு ஒரு முறை வைத்து கொடுக்கப்படுவதனால் மக்கள் இன்றைக்கு மதுரை மாநகராட்சி உட்பட்ட பகுதியிலும் மாவட்டங்களிலும் இந்த குடிநீர் பிரச்சனை இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சது. இப்போ அதான் புதிய குடிநீர் அமிர்த் திட்டத்தின் கீழே 1054 கோடி ரூபாய் திட்டத்தில் நம்ம மதுரைக்கு இன்னும் சொல்ல 40-50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100-ஆண்டு விழாவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தார். ஆனால் எடப்பாடியார் அறிவித்த அந்த திட்டமானது செயலாக்கத்துக்கு வந்து இன்றைக்கு அது 3 கட்டமாக எடுக்கப்பட இருக்கிறது. 3 கட்டத்தினுடைய டெக்னிக்கல் ஃபிட்டு, இதில் வந்து உலக வங்கி நிதி கொடுக்கிறது. இப்போ அது 2வது கட்டம், அதாவது அணைப்பட்டிக்கிட்ட, அதாவது என்னென்னா லோயர் கேம்பில் இருந்து அந்த குடிநீர் அங்கே பம்பு செய்யப்பட்டு அணைப்பட்டியில் வந்து அது இரும்பு பைப்பு மூலமாக பம்பு செய்யப்படுகிறது. இரும்பு பைப்பு மூலமாக முழுக்க 153 கிலோமீட்டர் தூரம் வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் அளவுக்கு வந்தீங்கன்னா அணைப்பட்டியில் வந்து அங்கே சுத்திகரிக்கப்பட இருக்கிறது. அந்த சுத்திகரிக்கப்படுற நிலையம் வந்து டெண்டர் விடப்பட்டு விட்டது. மற்றதெல்லாம் டெக்னிக்கல் ஃபிட்டு போய் இப்போ உலக வங்கி ஒப்புதல் கொடுத்துருக்கு. அதிவிரைவில் அதுவும் டெண்டர் விடப்பட்டவுடன் மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சுத்தமா இல்லைன்னு அவர் சும்மா அரசியலுக்காக சொல்றாரு. எந்த வார்டுலையும், அதாவது அதெல்லாம் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், அது மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் குடிமராமத்து, அவங்களுக்கு தெரியும் காவேரி கூட்டு குடி. இன்றைக்கு திமுக அரசு மதுரை மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கும் மதுரை மாநகராட்சி மக்களுக்கோ எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும்போதும் சரி, மாண்புமிகு துணை முதலமைச்சராக இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் இருக்கும்போதும், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போதும் கூட, இன்னும் சொல்லப்போனால் அவர் மேயராக இருக்கும்போது அவருடைய சென்னைக்கு தான் அவர் நிதி ஆதாரம் கொடுத்தாங்க. மதுரைக்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கல, கிள்ளி கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட அரசு, அப்படிப்பட்ட திமுக இன்றைக்கி சொன்னீங்கன்னா மதுரையில் இருக்க நிறைய நீர்நிலைகள்லாம் திமுக ஆட்சியில் தான் அவங்களுக்கு வந்து பூரா அதெல்லாம் கட்டடமாக கட்டினது அவங்க ஆட்சியில் தான். இந்த நீர்நிலைகள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு சென்னையெல்லாம் மாபெரும் இன்றைக்கி குடிநீர் பிரச்சனைலாம் இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில். அதெல்லாம் வந்து திமுகவுடைய தலைவர்கள் அன்றைக்கு மிக முக்கியமானவங்கள்லாம் பட்டா போட்டது, ஏரியெல்லாம் அந்த மறைச்சி அதில் கட்டடங்கள். இப்போ நீ வள்ளுவர் கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ஏரி, மிகப்பெரிய ஏரி, அதை இது பண்ணி தான்
அதை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அதுக்கு வள்ளுவர் ஓட்டம் கட்டினார் கலைஞர். இப்படி சொன்னோம்னா சம்பரம் பார்க்காம இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய போரூர் ஏரி இப்படி நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் அவங்க காலத்தில் முதல்ல 1906 வந்து 474 ஏரிகள் இருந்திருக்கு சென்னையை சுற்றி. 2013 எடுக்கும்போது அது வந்துங்கன்னா 43 தான் இருக்குது. இப்போ 43 தான் அதுக்கு பிறகு இருக்கிறது. முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில் அந்த ஏரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அபகரிக்கப்பட்டது, ஒரு பக்கம் பட்டா போடப்பட்டது, அப்புறம் வீடுகள் கட்டப்பட்டது, அரசு துறை அலுவலகங்கள் கட்டினாங்க. இப்படி அது அதாவது அந்த மக்களுடைய எதிர்காலத்தை பார்க்காம அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் திமுக செஞ்சது. ஆக திமுக வந்து இதில் வந்து அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் யார் மக்களுக்காக எந்த நேரத்திலும் உதவி பண்ணக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் நன்றாக தெளிவாக தெரியும். இன்றைக்கி மக்களுடைய அம்மாவுடைய அரசு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது தெரியும். அதே மாதிரி இந்த ஆண்டும் கூட குடிமராமத்து மூலமாக 53 நீர்நிலைகள் மதுரை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டு ஏறத்தாலும் 59 கோடி ரூபாய் சட்டத்தில் இந்த ஆண்டும் பராமரிக்க இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் அயன்ஃபார்ம் திட்டத்திலையும் பல ஏரிகள் எடுக்கப்பட்டு அதுவும் விரைவாக முடிக்கப்பட இருக்கு என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அல்ல அவர் தண்ணி தருதுன்னா எப்படி தருவாங்க என்னன்றது அதெல்லாம் வந்து துறை ரீதியாக ஆய்வு செய்து மாண்பும் முதலமைச்சர் நீங்கள் தண்ணீர் வேண்டாம் என்றுலாம் சொல்லியிருக்க மாட்டார். எந்த அடிப்படையில் எங்கே தண்ணி கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலான்றது தான் இப்போ அது. இப்போ மதுரை மாவட்டத்துக்குன்னா இப்போ நம்ம தண்ணீர் அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கான வழி சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்த பிறகுதான் இதெல்லாம் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். அது உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அது பற்றியெல்லாம். அது வந்து என்னென்னா அந்த தண்ணீர் கேரள அரசு கொண்டு எங்கேருந்து கொடுப்பாங்க எப்படி அது பெறுறது என்னன்றதெல்லாம் அது துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கும். சார் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா நம்ம நீர் ஆவியை தடுப்பதற்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம், அது வந்து தோல்வியை தடுக்கிறது. இருப்பின் கூட இன்னும் வேறு எதுவும் திட்டங்கள் நம்ம கைவசம் இருக்கிறதா அந்த நீர் ஆவியை தடுப்பதற்கு அதெல்லாம் எதிர்காலத்தில் நம்மளுடைய விஞ்ஞானிகளும் அதை பற்றி தான் தெரியணும். பொதுவாக வந்து மாண்பு அம்மா அவர்கள் முதல் முதலாக உங்களுக்கு தெரியும் 2001 ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தும் போது திமுகவினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு திமுக கட்சிகள் எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள் என்பதெல்லாம் நாட்டுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி இந்தியா துணைக்கண்டமே இன்றைக்கி பாரத பிரதமரே அவர்களே இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு தலைவர் எந்த கட்சியில் இருக்கிறார் அதிமுகவில் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, இன்றைக்கி மாண்புமு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியும் சரி, துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸும் சரி, தொலைநோக்கு பார்வையோடு தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்கலாம், எது நீண்ட நாளைக்கு பயனளிக்கும், விவசாயிகளுக்கு எது பயனளிக்கக்கூடியது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்துக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை முன்வைத்து இன்றைக்கி பேசியிருக்காரு. அது மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாண்பு பாரத பிரதமரத்தில் நம்முடைய முதலமைச்சர் சும்மா சாதாரணமாக போயிட்டு வரல, 10,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார். 10,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மாண்பு பாரத பிரதமரை கோரிக்கை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆனால் மாண்பு இன்றைக்கி திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்களே அவங்க மத்தியில் அமைச்சராக இருக்கும்போதும் சரி, மாநிலத்தில் ஆளுகின்ற பொழுதும் சரி, ஒரு மத்திய அரசை பார்க்கின்ற பொழுது, பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது, மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது அவங்களுடைய தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் அவர்கள் விரும்பினார்களே ஒழிய தங்களுடைய தேவைகளுக்காகத்தான் அவர்கள் சந்தித்தார்களே ஒழிய நாட்டு மக்களுக்காக நல்ல திட்டங்களுக்காக அவர்கள் போய் சந்தித்தார்களா? டாக்டர் கலைஞர் போய் பார்த்தாருன்னா அவருடைய பேரை அவருடைய சகாக்கள் மகனுக்கு தான் மந்திரி பதவிக்காக போய் போராடினார். தமிழக திட்டத்துக்காக எதாங்க கொண்டாந்தாங்களா? அவங்க மத்தியில் 17 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த இதுக்காக என்னாச்சும் திட்டம் தொலைநோக்கு பாறையோட திட்டம் மத்திய அரசில் அங்க வைக்கும் போது கொண்டு வந்தாங்களா? எந்த திட்டம் கொண்டு வந்து அவங்க செயல்படுத்தினாங்க ஆட்சியில்? இன்றைக்கி என்ன நிலையில் போராட்டம் பண்ணுறாங்க? இது வரலாறு காணாத ஒரு வறட்சி, யாருமே ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட வறட்சி, இன்றைக்கி எப்படிப்பட்ட வெயில் அடிக்குது, வெளியே போ மழை பெய்ந்தாலும் அதிகமான மழை பொழிவாக இருக்கிறது, வெயில் அடித்தாலும் அதிகமாக வெயில் அடிக்கிறது. எனவே இது வந்து எல்லாரும் ஊர் கூடி தேர்தல் இருக்கணுன்றதான் எல்லாரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
நீங்கள் கூட பார்த்தீங்க, போன தடவை குடிமராமத்து திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்த உடனே அங்கங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு போட்டிக்காக போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் டிவியில் விளம்பரம் வர்றதுக்கும் ஸ்டாலினே போய் திறந்து வச்சார். அவரே போய் தொடங்கி வைக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஏன் அதை தொடர்ந்து செய்யலை திமுக? மக்கள் மீது அபிமானம் உள்ளவங்க செஞ்சுருக்கலாம்ல, அதெல்லாம் சும்மா நாடகம். இன்றைக்கி குளத்தூர் தொகுதிக்கு ஒரு லாரியில் தண்ணி கொடுத்தா போதுமா? இவர் துணை முதலமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, மாநகராட்சி மேயராக, சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது இவர் எடுத்த நடவடிக்கை என்ன? எதிர்கட்சி திமுக தலைவர் எடுத்த நடவடிக்கை என்ன கேளுங்க, நீங்கள் பத்திரிகையாளர் கேளுங்க, நீங்கள் உங்கள் காலத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தொலைநோக்கு பாறையோட மாண்பு அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், சென்னையில் குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய புரட்சி தலைவர் அம்மா, தெலுங்கு கங்கை அந்த திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மக்களுக்கு குடிநீர் தாகத்தை தீர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இது மாதிரி திமுக காலத்தில் செஞ்சாங்களா? சும்மா வீணான வீராணம் திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தலை. ஆக திமுக வந்து சும்மா பேசுவார்களே ஒழிய, மக்கள் இடத்தில் நாடகமாடுவார்களே ஒழிய, மக்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த முடிவு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவல்ல. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களா, நாங்கள் போகிற நிகழ்ச்சியெல்லாம் மக்கள் இவங்களை எங்களை எப்படி கனசனத்தோடு பார்க்குறாங்க, ஐயோ இவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலேன்னு மக்கள் என்ன எண்ணுகிற அளவுக்கு இருக்குது. அவருடைய பார்வையே ஏதோ ஒரு வேகத்தில் போட்டுட்டாங்க. என்ன திட்டம்னு திமுக 5 முறை ஆட்சியில் தமிழகத்தில் இருந்திருக்கு, என்ன திட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க? தொலைநோக்கு பார்வையோட அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு செயல்படுத்தலை, புரட்சி தலைவர் அரசு செயல்படுத்தலை, நம்ம எடப்பாடியார் செயல்படுத்தலைன்னு சொல்ல சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. இவங்க நாடகம் ஆடணும், இந்த அரசுக்கு இடைவு செய்யணும். எத்தனாயிரம் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு. இவங்க எடப்பாடி முதலமைச்சரான பிறகு எவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கிறார், இது மாதிரி திட்டங்கள் அவங்க செயல்படுத்தினாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். ஊடகங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், நீங்கள் நீங்கள் தான் மக்களிடத்தை எடுத்து சொல்லணும். ஒரு அரசை குற்றம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவங்க நாங்கள் அதை செஞ்சோம், இதை திமுக செஞ்சது, இதை தான் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க. எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு இன்றைக்கி போய் எங்களை சொன்னால் குறை சொல்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு இயற்கையுடைய சீற்றம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2015 மிகப்பெரிய மழை, சென்னை வரலாறு காணாத மழை பெய்ஞ்சதே, அந்த மக்களுக்கு தொற்று நோயே இல்லாத அளவுக்கு பாதுகாத்து கொடுத்தது எந்த அரசு? அம்மாவுடைய அரசு இல்லையா? எவ்வளோ பெரிய மழை அந்த அன்னைக்கு என்ன சொன்னாங்க? இப்படிலாம் போயிடுச்சு. அன்னைக்கு யார் யார் அன்னைக்கு கூட புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்திலே நேருக்கு நேராக சொன்னாங்க, திமுக குற்றம் சாட்டும். இத்தனை இடங்களில் நீங்கள் உங்கள் ஆளுக்கு பூரா பட்டா போட்டீங்க, இங்கே எங்கேயும் குடியிருக்கிறாங்க, நீங்கள் கொடுத்த பட்டா அப்படின்னு சொன்னாங்களே, பேச முடிஞ்சதா? அன்னைக்கு வெளிநடப்பு தான் செய்ய முடிஞ்சது திமுகனால். ஆக இன்னைக்கு குறை சொல்வது சரியல்ல திமுக.